இந்த படத்துடைய அந்த முதல் வரி நான் எழுதும்போது இன்றைக்கி இந்த வெற்றி மேடையில் நிற்பேன் அப்படின்னு நான் நிச்சயமாக நினச்சி பார்க்கல. ஏன்னா இந்த முதல் வரி, இந்த முதல் சிந்தனை, அந்த முதல் அந்த ஊத்து வந்து என்னுடைய சிந்தனையில் வரும்பொழுது இது வந்து ஒரு ஒரு புதுமையான ஒரு முயற்சியாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸுக்கு போய் சேரும் சேராது அதை பற்றிலாம் நான் யோசிக்கல. இது வந்து ஒரு குழந்தைகள் படமாக வெளியில் வரணும்னு நான் பற்றி யோசிக்கல. இது ஒரு புதுமையான முயற்சியாக இருக்கணும். நம்ம வீட்டை சுற்றி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு எலியை வச்சு ஒரு படம் பண்ணிட்டாங்க, அதை வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக திரையில் காட்டினாங்க, ஒரு சின்ன ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் எனக்கு போதுமான தீனியாக இருந்தது. அது போய் மக்களுக்கு சென்றடைஞ்சதுன்னா போதும் அப்படின்னு தான் இந்த கதையுடைய ஆரம்ப புள்ளி. முதல் வரி எழுதும்போது என் மனசுக்குள்ளே இருந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கதையை எழுதும்போது, திரைக்கதையை எழுதும்போது, இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வரும்போது, ஒரு ஹீரோ வரும்போது, அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் வரும்பொழுது, இந்த கதையுடைய அந்த சைஸும், இந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் வேல்யூவும், இந்த கதையுடைய இந்த கதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா எளிமையான ஒரு கதை, பட் அதுக்குள்ளே ஒரு பிரம்மாண்டம் இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாச்சு. ஸோ இன்றைக்கி இந்த மேடையில் உங்கள் முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் இருக்கிறதுல எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. ஸோ அதுக்காக என்னுடைய ப்ரொடியூசர் பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ், பிரகாஷ் பாபு சார், பிரபு சார், தங்க பிரபாகர் சார், இவங்க மூணுக்கும் மூணு பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எழுதக்கூடிய, நீங்கள் எழுதின ஒவ்வொரு ரிவ்யூவிலையும் எஸ்ஜே சூர்யாவை தவிர இந்த படத்தில் யாரையுமே நினச்சி பார்க்கவே முடியாதுன்னு எழுதும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த கதையோடய விவாதத்தில் அவர்கிட்ட நான் சொன்னேன், சார் என்னை நம்புங்க சார், ஐ வில் நாட் லெட் யூ டவுன் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதுக்கு மேலே என்கிட்ட எதுவுமே பேசலை. அவர் அந்த வார்த்தைக்கு அப்புறம் வந்து முழுக்க முழுக்க இந்த கதையில் வந்து ஓகே சார், ஐ ட்ரஸ்ட் யூ சார் அப்படின்னு வந்துட்டார். ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து அவருடைய அந்த முடிவு சரியானதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் நினச்சது கரெக்டாக வந்திருக்கு சார், கரெக்டாக வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய டீமில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய உழைப்பும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு நார்மலாக ஒரு படத்துக்கு ஒரு டெக்னீஷியன் கொடுக்கக்கூடிய எஃபர்ட்டை தாண்டி ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு என் மேலுள்ள அக்கறையும், படத்தின் மேலுள்ள அக்கறையும், சம்பளத்துக்காக மட்டும் இல்லாமல் இந்த இயக்குனருடைய காட்சி மொழியை எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணும், அவரோட சிந்தனை எப்படியாவது வெளியில் கொண்டு போயிடணும், இது எப்படியாவது சரியாக வரணும் அப்படிங்கிற அந்த அதீத அன்பும் உழைப்பும் இந்த படம் ஃபுல்லாக வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்லேயும் சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயும் சரி இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருக்கும் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தருடைய பேரை சொல்ல விரும்பல. என் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக பத்திரிகை நண்பர்கள், உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு படத்தை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும் படம் நல்லா பண்ணியிருக்கோம். பேப்பரில் எழுதுனது எனக்கு விஷுவலாக கன்வெர்ட் ஆயிருக்கான் மட்டும்தான் பார்ப்பேன். அது எல்லாமே எனக்கு சரியாக வந்ததுக்கப்புறமும் ரிலீஸ்க்கு ஒரு மூணு நாள் முன்னாடி ஒரு பயம் வரும். அது எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது, எதனால் வரும்னு தெரியாது, அன்னைக்கு இருக்கக்கூடிய ஆடியன்ஸோட அந்த பல்ஸ் என்ன, அவங்களோட அந்த மைண்ட் என்ன, மொமெண்டமில் இருக்குது, கூட வரக்கூடிய படங்கள் என்ன, அன்றைக்கி சம்மருக்கு சரியான டேட்டில் வீட்டில் எல்லாருக்கும் செலவு பண்ணுறதுக்கு காசு இருக்குமாங்கிற வரைக்கும் நான் யோசிச்சிருக்கேன். ஏன்னா அப்போ தான் டிக்கெட் எடுத்து அவங்க படத்துக்கு வர முடியும். இதெல்லாம் அதாவது ஒரு படம் வந்து நல்ல படம் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு டைரக்டர் கையில் இருக்குது. அந்த படத்தை வந்து சரியான நாளில் ரிலீஸ் பண்ணி அதை போய் சரியான மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அந்த அந்த நுட்பமும் அந்த அனுபவம் வந்து இப்போது பொட்டன்ஷியல் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கையில் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு படம் வந்து மக்கள் மத்தியில் சென்று வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மேஜிக் ஒன்று அந்த ஸ்க்ரீனில் படம் பார்க்கும்போது நடக்கணும். அதை நான் நம்புவேன். படம் பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸும் தியேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த தியேட்டரில் இருக்கிற ஸ்க்ரீனுக்கு நடுவில் ஒரு மேஜிக் நடக்கணும். அந்த மேஜிக்கே நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நடந்த ப்ரெஸ் ஷோவில் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நிம்மதியும் கிடச்சிது. என் ப்ரொடியூசரும் அதை ஒத்துப்பார் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை முதல் முதலாக இந்த உலகத்திற்கு நீங்கள் பார்த்துவிட்டு இதற்கு ஒரு நற்சான்றிதழை கொடுத்தமைக்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி. தொடர்ந்து வந்து நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு என்னுடைய குழுவினருக்கும் எப்பொழுதும் தேவை. இந்த வெயிலில், கொடுமையான வெயிலில் வந்து எங்களுக்காக இந்த நேரத்தை செலவிட்டதுக்காக உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துக்காக வேலை செஞ்ச எல்லா டெக்னீஷியன்ஸும், மேனேஜர்ஸ் டீம், நிர்மல், சசி, தங்கவேல் அங்கிலிருந்து கடைசியாக வந்து இன்றைக்கி தேதிக்கு கடைசியாக அந்த சேரத்துக்கு போட்டு வச்ச ஜான்சன் சார் வரைக்கும், ஆரம்பத்திலிருந்து இந்த படத்தில் ஒவ்வொரு நாளும் தேவைக்கு மேலே அதிகமான உழைப்பையும் அன்பையும் கொடுத்த எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. நீங்கள் உங்கள் உங்களுடைய விமர்சனங்கள் எழுதின மாதிரி இன்னும் தரமான படங்களை தர நான் நிச்சயமாக முயற்சிப்பேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.